இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. Yours faithfully 92.7 Big FM. Cross-check subject of the solid station of the central station of the radio station. வணக்கம் சார், நான் பேங்க்ல இருந்து கூப்பிடுறேன். சொல்லுங்க, உங்களுக்கான லோன் இஎம்ஐ நீங்க செலுத்த தவறி இருக்கீங்க சார். கடைசி இரண்டு இஎம்ஐக்கள். ஐயோ, நான் லோனே கிடையாதுங்க, என்ன கூப்பிடுறீங்க சார்? நீங்க எடுத்த லோனுக்கான கடைசி ரெண்டு இஎம்ஐ செலுத்தப்படாமல் இருக்கு. எந்த காலத்துல நீங்க எடுத்த லோன்? எந்த காலம்னு உங்களுக்கு தான் தெரியும், நிகழ்காலமா, இறந்த காலமா, பிற்காலமானு. அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. இப்ப கேட்டா என்ன அர்த்தம்? நீங்க கடைசி இரண்டு இஎம்ஐ செலுத்தாம இருந்திருக்கீங்க சார். எல்லாம் இருந்து முடிஞ்சாச்சுங்க, எல்லாம் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் டோட்டலா கட்டியாச்சுங்க. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. நியூ டென் சென்சார், நீங்க இது மாதிரி ரஃபா பேசாதீங்க. நீங்க கடைசி ரெண்டு இஎம்ஐ கட்டல. You are calling me after 2 years that I has a loan pending. How is it? After 10 years also I can call. This is a new number. I have taken 1 month back. You are telling me how? How means I got the number from telephone directory. You escape without paying the loan money? No. Stupid. No, shut up. Close your call. What you're telling is nonsense to me. ஹலோ, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. இஃப் யூ கோ கிவ் யூ அனோ நோ நோ நீங்க எஸ்கே பார்த்துக்கு தான் நம்பரே மாத்தி இருக்கீங்க. ஐ வில் சே ஐ வில் கம் இன் டு தி போலீஸ். யூ கம் டு பர்சனலி கம் அண்ட் மீட் மீ. டோன்ட் கால் மீ ஸ்டூபிட். யூ ஆர் ஒன்லி ஸ்டூபிட். ஹலோ, யூ ஆர் காலிங் மீ அண்ட் ஐ அம் காலிங் யூ ஸ்டூபிட். ஹவ் டு யூ நோ ஐ அம் ஸ்டூபிட்? யூ ஆர் காலிங் மேக்கிங் எ ஸ்டூபிட் கால் டு மீ. இதுக்கெல்லாம் குவிஸ் கான்டெஸ்ட் நடத்த முடியும் நீங்க ஸ்டூபிட்டா இல்லையான்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு. டோன்ட் டாக் டு மீ. இஃப் யூ வான்ட் யூ சென்ட் தி நோட்டீஸ். ஹலோ, சாரி சார், மிஸ்டர் ராஜகோபால் தானே சார்? நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாம பேசுனீங்கன்னா நானும் உங்களுக்கு. இட் வாஸ் டிஸ்கஸ்ட் அண்ட் யுவர் பேங்க் இஸ் தி வர்ஸ்ட் பேங்க் ஐ ஹேவ் எவர் சீன். 2 இயர்ஸ் பேக் ஐ டாக் டு யூ அண்ட் வென்ட் அண்ட் மேக் இட் செட்டில்மென்ட் ஹஸ் மேட் அண்ட் நவ யூ ஆர் காலிங் மீ அன்நெசசரிலி. சார், டுநைட் டின்னர் அட் தாஜ் கோரமெண்டல். கம் டு மீ பர்சனலி. யா, டோன்ட் கால் இன். ஹலோ, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் மீ வாட் ஐ அம் டெல்லிங் யூ? சார், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது சார், நீங்க தமிழ்ல சொல்லுங்க. Stop, you come to me personally. First, come to me. சார், எங்க சார் இருக்கு உங்க வீடு? Don't call again. சரி, ஓகே சார், நீங்க இதோடு கேளுங்க. சார், நாங்க கால் பண்ண வேண்டியது சேஷகோபாலுக்கு, தெரியாம ராஜகோபால் கால் பண்ணிட்டோம் சார். டென்ஷன் ஆயிட்டாரு, மன்னிப்பு கேட்கணும் சார். அவர் என்ன இவ்வளவு நேரம் சொன்னது உங்களுக்கு? You are telling that you don't know English. பட் ஸ்டூபிட் சொன்னது மட்டும் யூ ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இல்ல சார், அது நரிகோபாலுக்கு பதிலா என்ன கூப்பிட்டுக்கிட்டா என்ன அர்த்தம் சார்? சேஷகோபாலன் அப்படின்னு. Are you accepting that you are stupid? Yes sir. Instead of calling a Sashakopal, you are calling Rajagopalar. Ama, and so sir, I have told you that you are a stupid person. Yeah. And now you are telling you are stupid. Okay sir, நீங்க என்ன திட்டிட்டே இருக்கீங்க சார்? பாசமாவே. ஹலோ சார், இந்த வயசுல இவ்வளவு டென்ஷன் ஆகாது சார். எதுக்கு நீங்க அடிக்கடி போனை வைக்கிறீங்க? எத்தனை அவுட் கோயிங் கால் நான் பண்றது? என்ன எனக்கு வேற வழி, வெட்டி வழி. நீங்க தான் வெட்டி வெட்டி தனமா நீங்க கூப்பிட்டு இருக்கீங்கன்னா நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? அதுக்கு நீங்க டக்கு டக்குன்னு போன வைக்காதீங்க, நான் சொல்றது முழுசா கேளுங்க சார். Now you are telling that you, instead of சேஷகோபாலன், you have called ராஜகோபாலன். என் பேர் பாலாஜிங்க, நான் பிக் எஃப்எம்ல இருந்து உங்களுக்கு கால் பண்றேன் சார். என்ன பிக் எஃப்எம் பாலாஜினா? நீங்க ஏப்ரல் 1 இல்லையா? Why you are making a fool of me? இதே மாதிரி நிறைய கிராஸ் டாக்கும் மனசு தொட்ட மெலடி பாட்டும் கேட்கறதுக்கு ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 6 to 9 வரைக்கும் ஸ்டே டியூன் டு டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி, ஒன்லி ஆன் 92.7 பிக் எஃப்எம். மனசு தொட்ட மெலடிஸ் கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம். பழைய சொல்லலாம்.